வியூவர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம் அதுவும் கிராஃப்ட் வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு பாக்ஸ் நான் ரெண்டு செஞ்சி நான் மொத்தமா நாலு செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இதான் உள்ள இது வெளிய இது வந்து கவரா போட்டுறலாம் இது எப்படி செய்யறதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் मोल्ड பாத்தீங்கனா நமக்கு 15 சென்டிமீட்டர் நமக்கு ஒரு சார்ட் பேப்பர் வேணும் இது வந்து இப்படி இங்க இருக்கு வேண்டாம் 15 நாலு பக்கமும் 15 வச்ச மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் வேணும் இப்ப பாத்தீங்கனா முதல்ல அந்த பேப்பரை இப்படி மடிக்கணும் நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த तो इन्हें माय कोड वरनो कोड वंदा मट्टू ना इन्हें क्राफ्ट ओलंगा पन्ना मुड़ी ये नमला ला अंबा कान्ने को तेरी रालाव काची इन्हें कोड रखनो अभी ना इन्हें नम्बर बंदे इप्पो इन्हें माय प्लस वंदर चिल्ला इरा वंदे इपुरी मड़ी किनो இந்த சைடு இருக்கறத அப்படியே இப்படி கொண்டு வரணும் கரெக்ட்டா இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நாலு சைடு இதே மாதிரி தான் கொண்டு வரணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் நல்லா இப்படி பண்ணா எழுந்துக்க கூடாது அந்த அளவு பிரஸ் பண்ணனும் இப்ப வந்து இந்த இந்த சைடு இருக்கறத நடுவுல கொண்டு வரணும் நடுவுல கொண்டு வந்து இதையும் நல்லா பிரஸ் பண்ணனும் முக்கியமான விஷயம் இங்க வந்து கோடு தெரியுதா இல்லையான்னு முக்கியமா பார்க்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு சைடு பண்ணிக்கணும் அப்படியே ஆப்போசிட்ல இதே மாதிரி இந்த சைடும் பண்ணு ரெண்டு சைடு இதே மாதிரி பண்ணி பாத்தீங்களா இந்த சைடு இந்த இம்ப்ரஷன் இருக்குதான் பார்க்கணும் இதோ இந்த கோடு நமக்கு வரணும் அடுத்து இதை எடுத்து இப்ப முன்னாடி போடணும் இதை எடுத்து முன்னாடி போடணும் இப்ப நான் முக்கியமா பாத்துக்கோங்க இப்படி வெச்சு கரெக்ட்டா இப்படி மடிச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி மடிச்சு இப்படி கொண்டு வந்து இறக்கி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் அதே மாதிரி இந்த சைடும் பண்ணனும் actually இந்த சைடு தூக்கணும் இதோ இப்படி தூக்கி இப்படி மடிச்சு முக்கியமா இந்த கோட்ல தான் தூக்கணும் இந்த கோட்ல தூக்கணும்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வராது இன்னா நல்லா வரல அப்படினா இங்க வந்து இந்த மாதிரி தெரியும். அமுதி பாத்தீங்களா இங்க ரொம்ப பிராடா இருக்கும். இந்த மத்த சைடுலாம் தின்னா இருக்கும். அப்படி வந்துச்சுனா நல்லா ஒரு தாட்டி விருச்சு மறுபடி விருச்சு பார்த்துட்டு விருச்சு இதோ இந்த மாதிரி பண்ணி இப்போ வந்து கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த தாட்டி கரெக்டாக வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பிங்க் போர்ஷன் ரெடி ஆயிருச்சு அதாவது இது ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு வந்து இன்னும் ப்ளூ போர்ஷன் வரணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 13 × 15 ஒரு சைடு 15 ஒரு சைடு பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதை ஹாஃபாக மடிச்சு
இப்படி விருக்கணும் அதே மாதிரி இத தூக்கி மறுபடியும் இந்த சைடு போடணும் ஒரு முக்கியமான விஷயம் நாம வந்து இப்படி மடிக்க கூடாது இப்படி தான் மடிக்கணும் நமக்கு 15 சைடு தான் மடிக்கணும் 13 வந்து மேல தான் இருக்கணும் இங்கனா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு நமக்கு இப்போ வந்து சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் எடுத்து 0 to 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க இந்த border-ல இருந்து 6 சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த border-ல இருந்து 6 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த வெச்சு மடிக்கணும் நமக்கு வந்து gap இந்த சைடு இவ்ளோ gap வரலினா கம்மியா தான் வந்துச்சுனா நம்ம வந்து வெர்டிகலா மடிக்கல ஹாரிசான்டலா மடிச்சிருக்கோம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி ஆனோனியோ நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு இது வந்து இப்ப பேஸ்ட் பண்ண வேண்டியதுனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு இப்படி ஒட்டணும் இப்போ நமக்கு கம் வேணும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க கம் போட்டா கொஞ்சம் ஸ்டிஃபா நிக்கும் இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த கம் தான் யூஸ் பண்ணேன் அதனால தான் ஒழுங்கா எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்